விவசாயிகளை ஊக்கப்படுத்துவோம். அக்ரி ஸ்பீச் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தென்னை மரத்துல மரநாய்கள் தொல்லை அதிகமாக காணப்படுது அப்படிதானே. அதனால எப்படி கட்டுப்படுத்துறது அப்படினா நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நம்ம மரத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே குறும்புதிரதலுக்கு வச்சாலும் இந்த மரநாய்கள் பிரச்சனை இருக்கும்போது நமக்கு குறும்புகள் அவ்வளவுமே அது கீழே தட்டி போடுது. அது ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு 20 அடி தாவும் திறன் கொண்டது. அதனால நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா கவனிச்சிடுங்க சரியா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்றீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸும் நீங்க நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே பார்க்க முடியும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க வந்து தென்னை மரத்துல வந்து எவ்வளவுதான் பராமரிப்பு கொடுத்தாலுமே உங்களுக்கு மரநாய் மரநாய் சேதப்படுத்துற அந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல அந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு எப்படி ஒரு நிவர்த்தியா கொண்டு வரது, மரணாயை எப்படி முற்றிலுமா ஒழிப்பது அப்படிங்கறத அந்த வீடியோ. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க. நீங்க உங்க தென்னை மரத்தை உரிய பராமரிப்பு கொடுத்து தண்ணியெல்லாம் பாய்ச்சி குறும்ப உதிர்தல் அந்த பிரச்சனையில இருந்து முற்றிலுமா நீங்க வந்து கட்டுப்படுத்தி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு இருக்கும். உங்கள் சில இடங்களில் நீங்கள் வந்து அப்போந்தான் வந்து இளநீர் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க உங்கள் மரத்தில். ஆனால் அதுக்குள்ளே மரநாய் வந்து சேதப்படுத்திட்டு போயிடும் அப்படி தானே. மரநாய் வந்து இளநீரை வந்து ஓட்டை போட்டுட்டு போயிடும். அதனால உங்கள் தென்னை மரத்தில் வந்து மகசூலும் குறையுது. இதுலேருந்து எப்படி மரநாயில் நம்ம முற்றிலுமாக எப்படி தடுத்துடலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ. அதுக்கு சில வழிமுறைகளை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே இந்த மரணாய் எப்படின்னா ஒரு மரத்தை விட்டு ஒரு மரம் தாவும். எப்படின்னா கீழே இறங்காமலே அது தாவிரும். ஏன்னா அதோட குணம் எப்படின்னா அதோட பண்பு எப்படின்னா 20 அடி தாண்டணும் அப்படின்னா நம்ம மரத்தை விட்டு மரத்துலேருந்து மரம் தாவக்கூடியது. இப்போ 20 அடினா சாதாரணமே அதுக்கு மரத்தை ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்தில் தாவிரும். இந்த மரணாய் வந்து தென்னை மரத்தில் வந்து பொதுவாக வந்து 8 முதல் 10 இளநீரை வந்து ஓட்டை போட்டு சேதப்படுத்திடும். இதனால் தென்னை மரத்தில் பொதுவாகவே மகசூல் வந்து ரொம்ப பாதிப்படையுது. இப்படி தென்னங்காய்களை சேதப்படுத்தக்கூடிய இந்த மரநாயை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா ஒரு இரும்பு கம்பி கொண்ட ஒரு பெரிய கூண்டு எடுத்துக்கிடுங்க. பெரிய கூண்டு பார்த்து எடுத்துக்கிடுங்க. அதில் வந்து பொதுவாகவே இந்த மரநாய்க்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வாழைப்பழத்தை வந்து அந்த கூண்டில் வந்து வைங்க. தென்னை மட்டைகளுக்கு இடையில வைங்க. அப்போ வந்து தென்னை மரத்தில் அது இறமிச்சில மாட்டிக்கலாம். இப்படி இந்த கூண்டு வைக்கிறதுனா கூண்டு வச்சு மரநாயை பிடிக்கிறதுனா அப்படி வைக்கலாம். இன்னொரு வழிமுறையும் நான் சொல்கிறேன். ரெண்டாவது வழிமுறை என்னதுன்னா ப்ரோமோடைலான் அப்படிங்கிற வந்து எலியை கொல்லக்கூடிய ஒரு நச்சு மருந்து. ஓகே, அந்த மருந்தை வந்து அந்த நச்சு துண்டை வந்து நீங்கள் வந்து தென்னை மரம் இடுக்கில் இருக்கலாம், இந்த மட்டைகளுக்கு இடையில, அப்புறம் வந்து குருத்துகளுக்கு இடையில இதெல்லாம் வைக்கலாம். வைக்கோமிச்சில் அது தென்னை மரங்களுக்கு வரோமிச்சில் அது அதை சாப்பிட முச்சில் அந்த மரநாய் வந்து ப்ரோமோடைலான் அப்படிங்கிற துண்டு வைக்கோமிச்சில் அது வரோமிச்சு நம்ம தென்னை மரங்களுக்கு இடையில வரோமிச்சில் அது சாப்பிட ப்ரோமோடைலான் அப்படிங்கிற துண்டு நம்ம வைப்போம்ல அது சாப்பிட முச்சில் ரத்த குழாய் வெடித்து அப்படியே செத்துடும். அதனால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதவும் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் தென்னை மரத்துலேயும் பாருங்கள், எலி வந்து அந்த குறும்பையை கடிச்சிருக்கு. பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும் எலிகள் வந்து இந்த குறும்பையை கடிச்சிருக்கு. இங்கேயும் தொல்லை தான். அந்த சமயத்தில் இதை ஃபாலோ பண்ணலாம். இது ரொம்ப நாள் ஆன தென்னை குறும்பு தான் கடிச்சிருக்கு. இந்த டிப்ஸ் எல்லாம் இதுக்கு ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நாங்கள் எலிக்கு அணிலுக்கெலாம் அடுத்து வீடியோ பதிவிடுறோம். இதுலேயுமே போடலாம், ஆனால் வீடியோ லென்த் ஆயிரும். இது வெறும் மரநாய்களுக்குள்ள வீடியோ தான், கட்டுப்படுத்த வீடியோ தான். நான் இப்போது வரைக்கும் 2 வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். இதுவும் உங்களுக்கும் கிடைக்கலன்னா இன்னொரு வழிமுறை பின்பற்றுங்க. 3வது வழிமுறை இப்போ நான் சொல்கிறேன். 3வதாக வாழைப்பழம் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நான் முதலே சொல்லியிருப்பேன், மரநாய்களுக்கு
வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதான் நம்ம இப்போ வாழைப்பழத்தை எடுத்துருக்கோம். வாழைப்பழத்து கூட இன்னொரு பொருளையும் சேர்க்க போகிறோம். வாழைப்பழத்து கூட நம்ம வந்து கார்போபியூரான் அப்படிங்கிற வந்து குருணை உருண்டையை அந்த வாழைப்பழத்தில் திணிச்சு நீங்கள் எதில் வைக்கலான்னா தென்னை மரத்தோட மட்டைகளுக்கு இடையிலையும் குருத்துகளுக்கு இடையிலையும் வைக்கலாம். பொதுவாக வந்து எல்லா இடமும் நீங்கள் வைங்க, ஏன்னா எல்லா இடமுமே மரநாய் வந்து சேதப்படுத்தியிருக்கோம். எல்லா இடமும் வைங்க தான். ஓகே, இப்போ மூன்று வழிமுறைகளில் எப்படி மரநாயை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற இப்போ சொல்லிட்டேன் முழு டீட்டெயிலாக. இதில் உங்களுக்கு எது வசதியோ அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். எது உங்கள்கிட்ட இருக்குவோ அது ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மரநாய்கள்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற இந்த மரநாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை வந்து நீங்கள் இப்படி மரநாய்கள் தொலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மரநாய்களுக்கான கட்டுப்படுத்தக்கூடிய மரநாய்களை கட்டுப்படுத்தக்கூடியதான தனி வீடியோ தான். அடுத்து வந்து எலிக்கும் அணிலுக்கும் நாங்கள் வீடியோ போடுவோம். தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். மூஞ்சி தொலையிலிருந்தும் மூஞ்சி விலங்குகள்கிட்ட தொலையிலிருந்தும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். மறக்காமல் நான் அடுத்தடுத்த போட வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். மரநாய்களை கட்டுப்படுத்துவதற்கான இந்த வழிமுறைகள், மூஞ்சி வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. தொடர்ந்து வீடியோவெலாம் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயிகளுக்கு. முக்கியமாக அந்த சேனலில் தென்னை மரங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுடைய எல்லா சந்தேகங்களும் இங்கே இருக்கும். தென்னை மரங்கள் பற்றி அனைத்து தகவல்கள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தென்னை மர விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தென்னை மரத்தை தாக்கக்கூடிய காண்டாமிருக வண்டு, குருத்து அழுவுதல், முக்கியமாக வந்து குறும்பை உழுதல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எந்தெந்த வழிமுறைகள்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான அனைத்து வீடியோ, ஏன்னா எல்லா வீடியோக்குமே வீடியோ இருக்குது, எல்லா பிரச்சனைக்குமே வீடியோ இருக்குது. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் மொதல் செய்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணது தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா வீடியோக்களுமே இங்கே பதிவிடுறாங்க. அதனால் மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அவங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.